என்று கூறுவார்கள். அவர்கள் இன்னும் சொர்க்கத்தில் நுழையவில்லை, அவர்கள் அதில் நுழைய ஆவலுடன் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பார்வைகள் நரகவாசிகளின் பக்கம் திருப்பப்பட்டால் அவர்கள், எங்கள் இறைவனே, எங்களை இந்த அக்கிரமக்காரர்களுடனே ஆக்கிவிடாதே என்று கூறுவார்கள். சிகரங்களில் இருப்பவர்கள் சில மனிதர்களை அவர்கள் அடையாளங்களால் அறிந்து கொண்டு அவர்களை கூப்பிட்டு கூறுவார்கள், நீங்கள் உலகத்தில் சேமித்து வைத்திருந்தவையும் நீங்கள் பெருமையடித்துக் கொண்டிருந்தவையும் உங்களுக்கு பயனளிக்கவில்லையே, அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிய மாட்டான் என்று நீங்கள் சத்தியம் செய்து கூறிக்கொண்டிருந்தீர்களே, அவர்கள் இவர்கள்தானே என்று சுவனவாசிகளை சுட்டிக்காண்பித்து, நீங்கள் சுவனபதியில் நுழையுங்கள், உங்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, நீங்கள் துக்கப்படவும் மாட்டீர்கள் என்றும் கூறுவார்கள். நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து, தண்ணீரில் கொஞ்சமேனும் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ள உணவில் சிறிதேனும் எங்களுக்கு கொடுங்கள் என கேட்பார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் இவ்விரண்டையும் காஃபிர்கள் மீது தடுத்து ஹராமாக்கிவிட்டான் என்று கூறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொண்டார்கள். இன்னும் அவர்களை இவ்வுலக வாழ்க்கை மயக்கிவிட்டது. எனவே அவர்கள் நம் வசனங்களை நிராகரித்து இந்த இறுதி நாளை சந்திப்பதை மறந்துவிட்டது போன்று இன்று நாம் அவர்களை மறந்து விடுகிறோம். நிச்சயமாக நாம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம், அதை நாம் பூரண ஞானத்தை கொண்டு விளக்கியுள்ளோம். அது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேர் வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது. இவர்கள் தங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு வந்த இறுதியை அன்றி வேறு எதை எதிர்பார்க்கிறார்கள்? அந்த தண்டனை நாள் வரும் பொழுது இதற்கு முன் அதனை முற்றிலும் மறந்திருந்த இவர்கள், நிச்சயமாக எங்கள் இறைவனின் தூதர்கள் சத்திய வேதத்தையே கொண்டு வந்தனர், எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள் எவரும் இருக்கின்றனரா? அவ்வாறாயின் அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசட்டும், அல்லது நாங்கள் உலகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவோமா? அப்படியாயின் நாங்கள் முன் செய்து கொண்டிருந்த தீயவற்றை விட்டு வேறு நன்மைகளையே செய்வோம் என்று கூறுவார்கள். நிச்சயமாக அவர்கள் தமக்கு தாமே இழப்புக்கு ஆளாக்கிக் கொண்டார்கள். அவர்கள் கற்பனை செய்து வந்தவை பொய் தெய்வங்களும் அவர்களை விட்டு மறைந்துவிடும். நிச்சயமாக உங்கள் இறைவனாகிய அல்லாஹ்தான் 6 நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்து பின் அர்ஷின் மீது தன் ஆட்சியை நிலைப்படுத்தினான். அவனே இரவை கொண்டு பகலை மூடுகிறான், அவ் இரவு பகலை வெகு விரைவாக பின்தொடர்கின்றது. இன்னும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தன் கட்டளைக்கு ஆட்சிக்கு கீழ்ப்படிந்தவையாக படைத்தான். படைப்பும் ஆட்சியும் அவனுக்கே சொந்தமல்லவா? அகிலங்களுக்கெல்லாம் ரப்பான அவற்றை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹ்வே மிகவும் பாக்கியமுடையவன். ஆகவே மோமீன்களே, உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். வரம்பு மீறியவர்களை நிச்சயமாக அவன் நேசிப்பதில்லை. மேலும் பூமியில் அமைதி உண்டாகி சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் குழப்பம் உண்டாக்காதீர்கள். அச்சத்தோடும் ஆசையோடும் அவனை வழிபடுங்கள். நிச்சயமாக அல்லாஹுவின் அருள் நன்மை செய்வோருக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது. அவன்தான் தன்னுடைய அருள் மாறிக்கு முன் நற்செய்திகளை கொண்டு வருவோரை போல் குளிர்ந்த காற்றுகளை அனுப்பி வைக்கிறான். அவை கனத்த மேகங்களை சுமக்கலானதும் நாம் அவற்றை இறந்து கிடக்கும் வறண்ட பூமியின் பக்கம் ஓட்டிச் சென்று அதிலிருந்து மழையை பொழியச் செய்கின்றோம். பின்னர் அதை கொண்டு எல்லா விதமான கனிவகை விளைச்சல்களையும் வெளிப்படுத்துகின்றோம். இவ்வாறே நாம் இறந்தவர்களையும் எழுப்புவோம். எனவே இவற்றையெல்லாம் சிந்தித்து நீங்கள் நல்லுணர்வு பெறுவீர்களாக. ஒரே விதமான மழையைக் கொண்டே வளமான பூமி தன் இறைவன் கட்டளையை கொண்டு செழுமையாக பயிர் பச்சைகளை வெளிப்படுத்துகிறது. ஆனால் கெட்ட கலர் நிலம் சொற்பமான விளைச்சலையே வெளிப்படுத்துகிறது. நன்றி செலுத்தும் மக்களுக்கு இவ்வாறே நாம் நம் வசனங்களை விவரிக்கிறோம். நிச்சயமாக நாம் நூஹை அவருடைய கூட்டத்தாரிடம் அனுப்பி வைத்தோம். அவர் தம் கூட்டத்தாரிடம், என் கூட்டத்தாரே, அல்லாஹுவையே வணங்குங்கள், உங்களுக்கு அவன் அன்றி வேறு நாயன் இல்லை. நிச்சயமாக நான் உங்களுக்கு வர இருக்கும் மகத்தான ஒரு நாளின் வேதனையை பற்றி நிச்சயமாக நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார். அவருடைய கூட்டத்தாரில் உள்ள தலைவர்கள், மெய்யாகவே நாங்கள் உம்மை பகிரங்கமான வழிகேட்டில்தான் திடமாக நாங்கள் பார்க்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு நூஹ், என் கூட்டத்தார்களே, நான் எவ்விதமான வழிகேட்டிலும் இல்லை,
மாறாக அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வின் தூதனாகவே நான் நிச்சயமாக இருக்கின்றேன் என்று கூறினார். நான் என் இறைவனுடைய தூதையே உங்களுக்கு எழுத்து கூறி உங்களுக்கு நற்போதனையும் செய்கின்றேன், மேலும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்விடம் இருந்து நான் அறிகிறேன் என்றும் கூறினார். உங்களில் உள்ள ஒரு மனிதர் மீது உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு நற்போதனை வருவதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் நீங்கள் பயபக்தி உடையவர்கள் ஆவதற்கு அந்த நற்போதனை வந்துள்ளது. அதை பின்பற்றி இறைவனின் அருளுக்கு நீங்கள் ஆளாகலாம் என்று கூறினார். அப்போதும் அவர்கள் அவரை பொய்யரவே கூறினர். எனவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம். இன்னும் நம் வசனங்களை பொய்யென கூறியவர்களை பிரளயத்தில் மூழ்கடித்தோ. நிச்சயமாக அவர்கள் உண்மையை காண முடியா குருட்டு கூட்டத்தாராகவே இருந்தனர். இன்னும் ஆது கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நபியாக அனுப்பி வைத்தோ. அவர், என் சமூகத்தாரே, நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குங்கள். அவனை அன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. நீங்கள் அவனுக்கு அஞ்சி பேணி நடக்க வேண்டாமா என்று கேட்டார். அவருடைய சமூகத்தாரில் நிராகரித்தவர்களின் தலைவர்கள் அவரை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் உம்மை மடமையில் மூழ்கி கிடப்பவராகவே காண்கின்றோம், மேலும் உம்மை பொய்யர்களில் ஒருவராக கருதுகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர், என் சமூகத்தாரே, மடமை என்னிடம் இல்லை, மாறாக அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வின் தூதனாவேன் என்று கூறினார். நான் என் இறைவனுடைய தூதையே உங்களிடம் எடுத்துக் கூறுகிறேன், மேலும் நான் உங்களுக்கு நம்பிக்கையான உபதேசியாகவும் இருக்கின்றேன் என்றும் கூறினார். உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உங்களில் உள்ள ஒரு மனிதருக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து நற்போதனை வந்துள்ளது பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? நூஹுடைய சமூகத்தாருக்கு பின்னர் அவன் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக்கி வைத்து எல்லா மக்களையும் விட உங்களுக்கு வலிமையாலும் அதிக உயர்வை கொடுத்ததை நினைவு கூறுங்கள். எனவே அல்லாஹுவின் அருட்கொடைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றும் கூறினார். அதற்கு அவர்கள், எங்கள் மூதாதையர்கள் வழிபட்ட தெய்வங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்பதற்காகவா நீர் எங்களிடம் வந்திருக்கிறீர்? நீர் உண்மையாளராக இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை எம்மிடம் கொண்டு வாரும் என்று கூறினார்கள். அதற்கு அவர், உங்களுடைய இறைவனின் கோபமும் வேதனையும் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டன. நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் ஆண்டவர்கள் என ஏற்படுத்திக் கொண்டவற்றின் பெயர்களை பற்றியா நீங்கள் என்னிடம் வாதம் செய்கின்றீர்கள்? இதற்கு எந்த ஓர் ஆதாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைக்கவில்லை. எனவே உங்கள் வேதனையை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள், நிச்சயமாக நானும் உங்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். ஆகவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் நம்முடைய அருளை கொண்டு காப்பாற்றினோம். நம் வசனங்களை பொய்யென கூறி நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தவர்களை நாம் வேரறுத்து விட்டோம். ஜமூது கூட்டத்தாரிடம் அவர்கள் சகோதரராகிய சாலிஹை நம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர்களை நோக்கி, என் சமூகத்தார்களே, அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவன் அன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. இதற்காக நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு தெளிவான அத்தாட்சியும் வந்துள்ளது. அல்லாஹ்வுடைய இந்த ஒட்டகமானது உங்களுக்கு ஓர் அத்தாட்சியாக வந்துள்ளது. எனவே இதை அல்லாஹுவின் பூமியில் தடையேதும் இன்றி மேய விடுங்கள். அதை எத்தகைய தீங்கும் கொண்டு தீண்டாதீர்கள். அப்படி செய்தால் உங்களை நோவினை செய்யும் கடும் வேதனை பிடித்துக் கொள்ளும் என்று கூறினார். இன்னும் நினைவு கூறுங்கள், ஆது கூட்டத்தாருக்கு பின் உங்களை பூமியில் தன் பிரதிநிதிகளாக்கி வைத்தான், உங்களுக்கு பூமியில் குடியிருப்புகளை கொடுத்தான், அதன் சமவெளிகளில் நீங்கள் மாளிகைகளை கட்டியும் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தும் கொள்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அல்லாஹுவின் இந்த அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள், பூமியில் குழப்பம் செய்பவர்களாக கெட்டு அலையாதீர்கள் என்றும் கூறினார். அவருடைய சமூகத்தாரில் ஈமான் கொள்ளாமல் பெருமையடித்துக் கொண்டிருந்த தலைவர்கள் அவர்களில் ஈமான் கொண்டிருந்த ஏழை மக்களை நோக்கி, நிச்சயமாக சாலிஹ் அவருடைய இறைவனிடம் இருந்து அனுப்பப்பட்ட தூதர் என நீங்கள் உறுதியாக அறிவீர்களோ என கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் அவர் மூலம் அனுப்பப்பட்ட தூதரை நாங்கள் நம்புகிறோம் என்று பதில் கூறினார்கள். அதற்கு பெருமையடித்துக் கொண்டிருந்தவர்கள்,
நீங்கள் எதை நம்புகின்றீர்களோ அதை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்று கூறினார்கள். பின்னர் அவர்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து தம் இறைவனின் கட்டளையை மீறினர். இன்னும் அவர்கள் சாலிகை நோக்கி, சாலிகே, நீர் இறைவனின் தூதராக இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை எம்மிடம் கொண்டு வாரும் என்று கூறினார்கள். எனவே முன்னர் எச்சரிக்கப்பட்டவாறு அவர்களை பூகம்பம் பிடித்துக் கொண்டது. அதனால் அவர்கள் காலையில் தம் வீடுகளிலேயே இறந்து அழிந்து கிடந்தனர். அப்பொழுது சாலிஹ் அவர்களை விட்டு விலகிக் கொண்டார். மேலும், என்னுடைய சமூகத்தாரே, மெய்யாகவே நான் உங்களுக்கு என் இறைவனுடைய தூதை எடுத்து கூறி உங்களுக்கு நற்போதனையும் செய்தேன். ஆனால் நீங்கள் நற்போதனையாளர்களை நேசிப்பவர்களாக இல்லை என்று கூறினார். மேலும், லூத்தை அவர் சமூகத்தாரிடையே நபியாக அனுப்பினோம். அவர் தம் சமூகத்தாரிடம் கூறினார், உலகத்தில் எவருமே உங்களுக்கு முன் செய்திராத மானக்கேடான ஒரு செயலை செய்யவா முனைந்தீர்கள்? மெய்யாக நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் காம இச்சையை தணித்துக் கொள்ள வருகிறீர்கள். நீங்கள் வரம்பு மீறும் சமூகத்தாராகவே இருக்கின்றீர்கள். அதற்கு அக்கூட்டத்தாரின் பதில், இவர்களை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றி விடுங்கள். நிச்சயமாக இவர்கள் பரிசுத்தமான மனிதர்களாகி விடலாம் என நினைக்கின்றார்கள் என்பதை தவிர வேறில்லை. எனவே நாம் அவரையும் அவருடைய மனைவியை தவிர அவர் குடும்பத்தாரையும் காப்பாற்றினோம். அவள் அவரை பின்பற்றாதோரில் ஒருத்தியாக பின்தங்கிவிட்டாள். இன்னும் நாம் அவர்கள் மீது கல்மாரியை பொழிய செய்து அவர்களை அழித்தோம். ஆகவே குற்றவாளிகளின் இறுதி முடிவு என்ன ஆயிற்று என்று நபியே நீர் நோக்குவீராக. மதியன் நகரவாசிகளிடம் அவர்களுடைய சகோதரராகிய ஷுஐபை நம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் தம் கூட்டத்தாரை நோக்கி, என் சமூகத்தார்களே, அல்லாஹுவையே வணங்குங்கள். அவன் அன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு தெளிவான அத்தாட்சியும் வந்துள்ளது. அளவை முழுமையாக அளந்து எடையை சரியாக நிறுத்துக் கொடுங்கள். மனிதர்களுக்கு அவர்களுக்கு உரிய பொருட்களை கொடுப்பதில் குறைத்து விடாதீர்கள். பூமியில் அமைதி உண்டாக சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் குழப்பம் உண்டாக்காதீர்கள். நீங்கள் மூமீன்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று கூறினார். மேலும், நீங்கள் ஒவ்வொரு வழியிலும் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டவர்களை பயமுறுத்தி அவர்களை அல்லாஹுவின் பாதையை விட்டு தடுத்து அதில் கோணலை உண்டு கொண்டாதீர்கள். நீங்கள் சொற்ப தொகையினராக இருந்தீர்கள், அவன் உங்களை அதிக தொகையினராக்கினான் என்பதையும் நினைவு கூறுங்கள். குழப்பம் செய்து கொண்டிருந்தோரின் முடிவு என்னவாயிற்று என்பதை கவனிப்பீர்களாக என்றும் கூறினார். உங்களில் ஒரு பிரிவினர் எதனுடன் நான் அனுப்பப்பட்டுள்ளேனோ அதை நம்புகிறார்கள். இன்னும் மற்றொரு பிரிவினர் அதை நம்பவில்லை. அல்லாஹ் நம்மிடையே தீர்ப்பு கூறும் வரை பொறுமையாக இருங்கள். அவனே தீர்ப்பு அளிப்பவர்களில் மிகவும் மேலானவன் என்றும் கூறினார். அவருடைய சமூகத்தினரில் பெருமையடித்துக் கொண்டிருந்த தலைவர்கள் அவரை நோக்கி, ஷுஐபே, உம்மையும் உம்முடன் ஈமான் கொண்டவர்களையும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் ஊரை விட்டே வெளியேற்றி விடுவோம், அல்லது நீர் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு அவர், நாங்கள் உங்கள் மார்க்கத்தை வெறுப்பவர்களாக இருந்தாலுமா என்று கேட்டார். உங்கள் மார்க்கத்தை விட்டு அல்லாஹ் எங்களை காப்பாற்றிவிட்டபின் உங்கள் மார்க்கத்திற்கு நாங்கள் திரும்பினால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் மீது பொய் கற்பனை செய்தவர்களாகி விடுவோம். எங்கள் இறைவனாகிய அல்லாஹ் நாடினால் அன்றி நாங்கள் அதற்கு திரும்பவே மாட்டோம். எங்கள் இறைவன் தன் ஞானத்தால் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கின்றான். அல்லாஹுவின் மீதே நாங்கள் பரிபூரண நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று கூறி, எங்கள் இறைவா, எங்களுக்கும் எங்கள் கூட்டத்தாருக்கும் இடையே நியாயமான தீர்ப்பு வழங்குவாயாக. தீர்ப்பு அளிப்பவர்களில் நீயே மிகவும் மேலானவன் என்றும் பிரார்த்தித்தார்.